அனைவருக்கும் வணக்கம். அரண் தமிழ் அறக்கட்டளையும் அரண் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின்னிதழும் இணைந்து வழங்கும் அரண் மின்முற்றம் 21 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள், 61 நாட்கள், 61 உரையாளர்கள், 61 படைப்புகள் குறித்த இணையவழி சிறப்பு தொடர் கருத்தரங்கம் இன்று 45வது நாளாக நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். வாசகனின் பார்வையில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் குறித்தான இந்த மாபெரும் கருத்தரங்கிலே கலந்து கொண்டு எப்பொழுதுமே எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வறிஞர்கள், துறை வல்லுநர்கள், ஆய்வு மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். முனைவர் ஜா வள்ளி அவர்கள் செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கல்வி அனுபவமாக 15 ஆண்டுகள் கல்வி சேவை செய்து வரக்கூடியவர். புத்தக வெளியீடாக சிலந்திக்கோடு என்ற நூலையும் கவிதைகளை இடம்பெற்ற தொகுப்பு நூல்களான வியர்வை சுமக்கும் வேர்கள், பூம்பொழில் போன்ற நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாது பல்வேறு ஆய்வரங்குகளை பன்னாட்டு தேசிய கருத்தரங்குகளில் அவர் கலந்து கொண்டு பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கின்றார். கௌரவ விருது சிட்னி ஆஸ்திரேலிய சிட்னி பல்கலைக்கழகத்தால் வாங்கியிருக்கின்றார். சிறந்த ஆராய்ச்சியாளர் விருதாக மலேசியாவில் உள்ள சுல்தான் இட்ரிஸ் கல்லூரி பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கில் அவர் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாத தமிழக அரசின் மாவட்ட விருதுகளாக 6 முறையும் ஒருங்கிணைப்பாளர் விருது மற்றும் ஆற்றல்மிக்க பெண்மணி விருது, சிறந்த பேராசிரியர் விருது, சிறந்த பண்பாளர் விருது என பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். கவிதை கட்டுரை எழுதுவதில் ஆர்வமுடையவராக இருக்கக்கூடிய அவரை வருக வருக என வரவேற்று இந்த ஆய்வரங்கம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. நன்றி அம்மா, நீங்கள் தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். இணையமே அனைவரின் இதயம் ஆகிவிட்ட இன்றைய சூழலில் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கின்ற அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழின் நிறுவன தலைவர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் அன்புள்ளத்தோடு எனது உரையை கேட்க இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஈரோடு தமிழன்பனுடைய வணக்கம் வள்ளுவ என்ற ஒரு கவிதை நூலை பற்றி ஒரு வாசக நிலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஈரோடு தமிழன்பனை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதியார், பாரதிதாசன் போன்ற மகா கவிஞர்களுடைய வரிசையில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சிற்பி இன்குலா போன்ற மகா கவிஞர்களுடைய வரிசையில் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒருவர் தான் ஈரோடு தமிழன்பன். இவருடைய சென்னிமலை கிளிவு பாற்றாக்கள் என்ற கவிதை நூலில் தொடங்கி தோணி வருகிறது. தீவுகள் கரையேறுகின்றன, சூரிய பிறைகள், அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் என்பன போன்ற பல கவிதை நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவருடைய நூல்களிலேயே, கவிதை தலைப்புகளிலேயே கவித்துவம் மிகுந்திருப்பதை நாம் காணலாம். ஏறத்தாழ 29 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கின்ற இவருடைய படைப்புகளில் 25 நூல்கள் கவிதை நூல்கள். இதில் கட்டுரைகளும் அடங்கும். நெஞ்சு நிழல் என்ற புதினத்தையும் இவர் இயற்றியுள்ளார். 2 கட்டுரை நூல்கள் போன்ற பல நூல்களை இவர் படைத்துள்ளார். கவிஞர் ஈரோடு தமிழனுடைய கவிதை எனக்கு அறிமுகமானது வாக்குச்சீட்டுகளுக்கு அர்த்தம் வரட்டும் என்ற ஒரு கவிதை. அதில் வாக்கு தேர்தல் கண்ணியின் கண் சிமிட்டல்களை வாக்குச்சீட்டுகள் என்று அவர் அழகாக வாக்குச்சீட்டை வந்து ஓமித்திருப்பார். அப்பொழுதிலிருந்து அவருடைய கவிதைகள் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. பேருந்தில் இடிப்பவர்களை நிறைய பெண்கள் வந்து வெளியில சொல்லியிருக்க மாட்டோம். அதை பத்தி எத்தனை பெண் கவிஞர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு கூட தெரியாது. ஆனா ஈரோடு தமிழன்பன் இதை பற்றி எழுதியிருக்கின்றார். இந்த பேருந்தில் இடிக்கின்ற அந்த ஆண்களை எல்லாம் இடிகளின் குமாரர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். எனக்கெல்லாம் ரொம்ப கோபம், இந்த விஷயத்துல இவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். ஏன்னா பொதுவா இடிக்கிறவங்கள அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு வர கோபத்துல இடிக்கு பிறந்த எருமையே இதுல என்ன உனக்கு பெருமைன்னு கேட்கதான் தோணும். இவர் என்ன இயேசுகுமாரர் மாதிரி இடிகளின் குமாரர்கள்னு சொல்றாரு அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் அதுக்குள்ள அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தேடும் பொழுது இடிகளின் குமாரர்கள், இடிக்கு பிறந்தவன், அதுதான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ எனக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு ஒரு சாடலை கூட வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்லாடலோடு கையாளக்கூடிய ஒரு கவிஞராக அவர் இருப்பதை வந்து அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய நிறைய படைப்புகள்ல அவருடைய கவிதையோட உவமைகளும், அவர் மேற்கொள்கின்ற உவமைகளும், அவருடைய சொல்லாடல்களும் வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். ஹைக்கு கவிதைகளும் அவர் எழுதியிருக்காரு. மரபு கவிதைகள்ல தொடங்கி புது கவிதைகள்ல வளர்ந்து அப்படியே ஹைக்கு கவிதைகளையும் காலந்தோறும் அந்தந்த காலத்துல இருக்கிற பல படைப்புகளை கேட்டார் போல இவரும் பல படைப்புகளை கொடுத்திருக்காரு. அதுல அவருடைய ஹைக்கு கவிதையும் ஒண்ணு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. வகுப்பறையில் பாடம் நடக்கின்ற அந்த செய்திகளை அவர் வந்து ஒரு கவிதைகளை பதிவு பண்ணியிருப்பாரு. பேசாதீர்கள், பேசவில்லை யாரும், ஆசிரியர் உட்பட வகுப்பு நடந்தது அப்படின்னு அந்த கவிதை இருக்கும். இன்றைய ஒரு சூழல்ல ஆசிரியரும் பேசுவதில்லை, மாணவர்களும் பேசுவதில்லை, அதாவது இருவருமே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு கல்வி சூழல். அதை ரொம்ப அழகா அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. இது போல பல கவிதைகள், அவருடைய கவிதைகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்படி அவருடைய கவிதைகள்ல இந்த வணக்கம் வள்ளுவ இதுல வந்து சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி விருது வழங்குவதற்கு ஏன்னா நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்காரு.
விருது பெறுகின்ற அளவிற்கு இந்த நூலில் அப்படி என்னத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தேடலோட அந்த கவிதையை வாசிக்க ஆரம்பித்த போதுதான் கவிதை முழுக்க கவித்துவம் இருப்பதை உணர முடிந்தது. அதுவும் வள்ளுவரை பத்தியே முழுக்க இருக்கு, அந்த நூல் முழுக்க வள்ளுவரை பற்றி தான் இருக்கு. 22 கவிதைகளும் வள்ளுவம் வள்ளுவரை பற்றி தான் இருக்கின்றது. நாடி நரம்பெல்லாம் மானுடமும் அறமும் ஊறிய ஒருவரால் தான் வள்ளுவம் எழுத முடியும் என்றால், ஊன் உதிரம் எல்லாம் வள்ளுவம் பரவி இருக்கின்ற ஒருவரால் தான் வணக்கம் வள்ளுவ எழுத முடியும் என்பதை இந்த கவிதை நூல் முழுக்க வாசித்த பிறகு நான் புரிந்து கொண்டேன். வணக்கம் வள்ளுவல என்னும் ஒரு கவிதையில தொடங்கி உலக மனிதனை உருக்கி பார்க்க என்னும் ஒரு கவிதை தலைப்போட 22 கவிதைகள் கொண்டதாக இந்த நூல் வந்து வருகிறது. இந்த 22 தலைப்புகள்ல வணக்கம் வள்ளுவ வந்து ஒரு வள்ளுவத்தை பற்றி அவர் கொண்டிருக்கின்ற வியப்பு, அவருடைய கேள்விகள், இது எல்லாமே அதுல அந்த முதல் கவிதையில இருந்தே தொடங்கிடும். அவருடைய முதல் சந்தேகமே என்னன்னா, வண்ணங்களுக்கு அப்பால் போய் எப்படி என்ன முடிந்தது உன்னால். அவர் வண்ணங்கள்ன்றது குறிப்பிடுறது எதையாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தோம்னா வள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே மக்களிடையே வந்து பேதங்கள் வந்துருச்சு. அப்போ உலகமே ஒரு சிந்தனையில் போய் கொண்டிருக்கும் பொழுது வள்ளுவா உன்னால் மட்டும் அந்த சிந்தனை வண்ணத்திற்கு அப்பால் எப்படி போய் யோசிக்க முடிந்தது, அப்படித்தான் இந்த கேள்வி இருந்திருக்கலாம். ஓசை ஒளிகள் காணாத எல்லையில் போய் எப்படி உன்னால் வார்த்தைகள் தேடும் பொருளை வாரி கொண்டு வர முடிந்தது. ஏன்னா பல நேரங்களில் நம்ம நினைச்சதை சொல்றதுக்கான வார்த்தையை தேடி தேடியே வந்து சோர்ந்து போயிடும். தமிழ் விடுதூதுல வந்து புலவர்களை வந்து சொல்லேர் உழவர்கள் அப்படின்னு சொல்லி ஓமிச்சிருப்பாங்க. அதாவது சொல்லேர் உழவர்கள் மனம் கோணாத வகையில் சொல்லை கொடுக்கும் தமிழே அப்படின்னு சொல்லி தமிழை பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கவிதையும் வந்து ஒரு பிரசவம், ஒருவர் தான் என்னவாக நினைக்கின்றாரோ அந்த நினைப்பையே வந்து வார்த்தைகளை கொண்டு வந்து குவிப்பது என்பது வந்து ஒரு கடினமான விஷயம். இது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு படைப்பாளனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. அந்த ஒரு வேறுபாடை வந்து இவர் வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. எப்படி உனக்கு மட்டும் நீ என்ன சொல்லணும்னு நினைச்சு அதுக்கான வார்த்தைகள் கரெக்டா கிடைச்சது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வந்து தமிழன்பன் வந்து வள்ளுவர் முன்னாடி வைக்கிறாரு. தமிழ் கிண்ணத்தில் உலகை எப்படி நிரப்பி வைத்தாய், தமிழை ஒரு கிண்ணமா நினைச்சு உலகத்தை அதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார். உலகம் முழுக்க தமிழ் இருந்தது ஒரு காலகட்டத்துல அப்படின்றதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம இப்ப நிரூபிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது உலகம் முழுதும் தமிழே வியாபித்திருக்கிறது என்பதை வந்து இவர் இந்த வரிகள்ல வந்து எடுத்து சொல்லுவதாக நான் நினைக்கிறேன். இந்த கவிதைகள்ல மானுட ஆன்மீகம் ஒரு சொல்லாடல அவர் பயன்படுத்தியிருப்பார். சமய ஆன்மீகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மானுட ஆன்மீகம் என்ற ஒரு சொல், இதைத்தான் வள்ளுவன் விதைக்க எண்ணினான், அதைத்தான் இவர் கவிதையில் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. மானுட ஆன்மீகத்தை முன்மொழிந்த உன்னை சமய ஆன்மீகம் தழுவ முடியாமல் தள்ளி நின்று தவித்தது. இன்னைக்கு எந்த சமயத்தாலுமே வள்ளுவத்தை வந்து சொந்தம் கொண்டாட முடியலையே. சமயங்களுக்கு அப்பால் நிற்பதனாலதானே வள்ளுவம் வந்து உலக பொதுமறையாக இருக்கு. அதை இந்த ஒரு கவிதை வரிகள்ல அழக அவர் சுட்டி காட்டியிருப்பார். இப்படி பல இடங்கள்ல வந்து அவர் வள்ளுவத்தை வந்து பாராட்டிக்கிட்டே வர்றாரு. அப்படி வந்து கொண்டே இருக்கும்பொழுது பல கேள்விகளும் முன்னெடுக்கிறார். இந்த கேள்விகள் பின்னாலும் பின்னாடியும் பல கவிதைகள்ல வருவதனால அந்த கேள்விகளை இப்போதைக்கு நான் இங்க சொல்ல விரும்பல. அடுத்து அந்தந்த தலைப்புகள்ல அந்த உரிய கேள்விகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அடுத்து 2வது கவிதையாக 8வது சீர் அப்படின்ற ஒரு கவிதை. 7 சீர் தான் திருக்குறள்ல இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 8வது சீரை பத்தி ஒரு சிந்தனை நமக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, எனக்கும் வரல. ஆனா ஒரு கவிஞன், மா கவிஞன் ஈரோடு தமிழன்பன் வந்து 8வது சீரை பத்தி யோசிச்சிருக்காரு. இல்லாத ஒரு சீரை பத்தி அவர் யோசிக்கிறாரு. அந்த சீருக்காக அவர் கவலையும் படுறாரு. அவருடைய கேள்வி, 7வது சுரம் கதவை இழுத்து மூடியதால் 8வது சுரம் ஏமாந்து திரும்பி இருக்கலாமோ. ஏன் 8வது சீர் போடலன்றதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. ஆனால் இசை தேவதை ஆலாபனை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடி இருக்க மாட்டாளோ. 7 வண்ணவில் எழுதி வைத்திருக்கலாம் வாசலில், 8வது வண்ணத்திற்கு இங்கு இடம் இல்லை. நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சா, அதனாலதான் இங்கே 8வது சீர் வரலையோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஆக முழுக்க வாரத்துல 7 நாள், 8வது நாள் துடித்திருக்குமே. வானவில் 7 நிறம், 8வது நிறம் துடித்திருக்குமே. இப்படியாக அந்த கவிதையை அடுக்கி கொண்டு வருகின்ற அவர் 8வது சீர் எங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். இல்லை, 8வது சீர்தான் அடுத்த குறளின் முதல் சீரா. ஒருவேளை அவரே பல பதில்களை சொல்லிக்கிட்டே வர ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவேளை அடுத்த குறளோட முதல் சீர் தான் இந்த 8வது சீராக இருக்குமோ அப்படின்னு. நிச்சயமா கவுண்டமணி செந்திலுடைய அந்த வாழைப்பழ காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னொரு பழம் எங்கன்னு கேட்கும் போது இதானே அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி 8வது சீர் எங்கன்னு கேட்டு அடுத்த குறளோட முதல் சீராக இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பதில். இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லல, ஆனா அவர் சீரியஸாவே இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த 8வது சீர் ஏங்கி இருக்குமே உன் சொல்லில் அடங்குவதற்கு, இதுதான் இவருடைய வருத்தம்.
அதை எப்படிதான் நீ நிரப்பி வச்ச, அந்த எட்டாவது சீர நீ எப்படிதான் வழி அனுப்பி வைத்தாய் அப்படின்னு சொல்லி வள்ளுவரிடம் கேள்வி அவர் கேட்டுக்கிட்டே வர்றாரு. ஆனா இந்த இடத்துல வள்ளுவர் நம்ம இந்த மாதிரி எட்டாவது சீர் எங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது வள்ளுவர் நம்ம திருப்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது இந்த நூல் முழுக்க ஒரு உரையாடல் பாணி, ஒரு நாடக பாணி. இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டாதான் வள்ளுவரும் அங்க இருக்கின்றார், தமிழன்பனும் அங்க இருக்கின்றார், சமூகமும் இருக்கின்றது, நாமும் இருக்கின்றோம். ஆக எல்லோருடைய ஒரு உரையாடலும் வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வள்ளுவர் இங்க பதில் சொல்றாரு. இவங்க கேள்வி கேட்டுட்டாங்க, எட்டாவது சீர் எங்க அப்படின்னு தமிழன்பன் கேள்வி கேட்கும் போது வள்ளுவர் அந்த கேள்வியை வேறு மாதிரி திருப்பி கேட்டா எங்க போய் முகத்தை வச்சுப்போம், என்ன கேட்டிருப்பாருன்னு பாருங்க. ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கு என்று எண்ணி கொண்டிருக்கிறேன், ஏன் எட்டாவது சீர் கவலை உங்களுக்கு என்கிறாயா? சில நேரத்துல கேள்வியும் நம்மள கேட்டு பதிலும் நாமளும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான். ஏன்னா அவர் அந்த பேட்டிலேயே அவர் சொல்லியிருப்பாரு, வள்ளுவத்தை பற்றிய நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருக்கிறது, யாரிடம் கேட்டால் எனக்கு வந்து பதில் தெரியும் அப்படின்னு நான் குழம்பி கொண்டிருந்த ஒரு நிலையில வள்ளுவரிடமே கேட்டு விடலாமே அப்படின்ற ஒரு சிந்தனையில் எழுந்த நூல் தான் இது. ஒரு படைப்பின் மீதான மற்றொரு படைப்பு தான் இந்த வணக்கம் வள்ளுவ அப்படின்றத ஒரு நேர்காணல்ல அவரே வந்து தெரிவிச்சிருப்பார். ஆக இந்த எட்டாவது சீர் எங்கன்ற ஒரு கேள்வியை இவர் வள்ளுவரிடம் கேட்டு வள்ளுவர் பதில் சொன்னால் இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பதிலையும் இவரே சொல்றார். ஏழு சீருக்கே இங்க வழியை காணும், இதுல எட்டாவது சீர் கவலை வேற உங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஏழு சீருக்கு ஏன் வழி இல்லை அப்படின்றத அவர் வந்து அந்த சமூகத்தினுடைய ஒரு குரலாகவே அவர் வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. போதை பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள், அப்படித்தான் இருப்போம். உங்க ஏழு சீரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோன்ற. வீடு தேடுகிற வெறியில் அறம்பொருள் இன்பத்தை மிதித்து கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள், அப்படித்தான் இருப்போம். ஆக நாங்க மனுஷங்க ஐயா, நாங்க அப்படித்தான் இருப்போம். நீங்க எங்களுக்கு வந்து எண்ணங்களை விட எண்ணிக்கையே முக்கியம் அப்படின்றதையும் ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. உனக்கு எண்ணங்களே முக்கியம், எங்களுக்கோ எண்ணிக்கையே முக்கியம் அப்படின்னு இருப்பாரு. ஆக எப்படியோ எட்டாவது சீரை நீ சேர்க்கவில்லையே, ஆனால் எட்டாவது சீர் உன்னை விடாமல் தொந்தரவு செய்திருக்குமே, அதற்கு என்ன செய்திருப்பாய் அப்படின்ற ஒரு கேள்வி. எட்டாவது சீர்கள் எல்லாம் இப்போது உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன, என்ன கோரிக்கை தெரியுமா? திரும்பவும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் எழுதும் பொழுது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டுமா? ஆக வள்ளுவா, திரும்பவும் நீங்கள் திருக்குறள் எழுத வேண்டும், இந்த உலகில் பிறக்க வேண்டும், திருக்குறளை எழுத வேண்டும், அப்பொழுதாவது எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்று இந்த எட்டாவது சீர்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை வந்து அவர் முடிச்சிருப்பார். இந்த கவிதை நூல்ல சில இடங்கள் வந்து படித்த உடனே புரியல. சொல்லுவாங்கல்ல சிலதெல்லாம் படிக்க படிக்கத்தான் புரியும், அப்படித்தான். ஏன்னா வந்து சாதாரண ஒரு மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை. ஏன்னா நூல் முழுக்க அதுதான் இருந்தது, வள்ளுவம், வள்ளுவர், இதை பற்றிய சிந்தனைகள். வள்ளுவத்தை நாம் வீணடித்து விட்டோமே, இன்னும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கவலை அத்தனையுமே இந்த நூல் முழுக்க தெரியும். இந்த ஃபோக்கஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணமாக நம்ம இன்ன வரைக்கும் மகாபாரத அர்ஜுனனை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஆசிரியர் வந்து அந்த வில் பயிற்சியை கொடுக்கும் பொழுது ஒரு மரக்கிளையில் இருக்கின்ற கிளியினுடைய கண்களை தான் இலக்கா வைக்கிறாங்க. தர்மர் உள்ளிட்டு எல்லோருமே ஒரு ஒருத்தரையே கூப்பிட்டு அவர் கேட்பார், உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே எங்களுக்கு வந்து மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, கிளி தெரிகிறது என்று சொல்லும் பொழுது அர்ஜுனன் மட்டுமே எனக்கு கிளியின் கண்கள் மட்டும்தான் தெரிகிறது அப்படின்னு. அப்ப அந்த இலக்குக்கு நம்ம சரியான உதாரணமா அர்ஜுனனை தான் சொல்லியிருக்கோம். நான் இந்த வணக்கம் வள்ளுவ நூலை முழுக்க படித்த பிறகு இனி இலக்குக்கு நாம் ஈரோடு தமிழன்பனையும் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா நூல் முழுக்க வள்ளுவம் மட்டுமே நிறைந்திருக்கிறது. அந்த கருத்தூன்றல் என்பது இந்த நூல்ல நம்ம அதிகமா பார்க்க முடியுது. 2002 இந்த நூல் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு S.A. சங்கர நாராயணன். சல்யூட்டேஷன்ஸ் வள்ளுவ அப்படின்ற ஒரு நூலாக இந்த நூல் வந்து மலர்ந்திருக்கு. இதை வந்து ஈரோடு தமிழன்பன் இந்த நூலை பத்தி சொல்லும் பொழுது இதை மொழிபெயர்ப்பு நூலாக நான் நினைக்கவில்லை, என்னுடைய நூலினுடைய இணை நூலாகவே நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவர் என்ன நினைச்சிருக்காரோ அதே மாதிரியான ஒரு சொல்லாடலைத்தான், அந்த உணர்வுகளைத்தான் வந்து ஆங்கிலத்திலும் வந்து S.A. சங்கர நாராயணன் கொண்டு வந்திருக்காரு. அதனால மகிழ்ந்த அவர் இப்படியான ஒரு நெகிழ்வான ஒரு வாசகத்தை வந்து முன்வைக்கிறார். கவிஞர்கள், பெரும் கவிஞர்கள் வாழ்கின்ற காலத்துல இந்த உலகம் வந்து அங்கீகரிக்க தவறு இருக்கு. ஆனா நம்மளுடைய ஈரோடு தமிழன்பனுக்கு அப்படி ஒரு சோகம் வந்து நடக்கல. அவருடைய நூலை வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞராக ஆங்கில மேதையாக கருதக்கூடிய கிரிகோரியஸ் ஜேம்ஸ் அவர்கள் வந்து ஈரோடு தமிழனுடைய நூலை வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கார்.
அதாவது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் டிக்ஷனரிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை கொடுத்தவர் தான் இந்த கிரிகோரியஸ் ஜேம்ஸ். மிகச்சிறந்த கவிஞர்கள் கவிதைகளை மட்டுமல்ல மொழியையும் வந்து உலக அளவுல கொண்டு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அந்த ஒரு காரணம் வந்து நம்முடைய ஈரோடு தமிழன்பனும் அதுல ஒரு முக்கியமாக குறிப்பிடத்தக்கவராக இருந்திருக்காரு. எது வள்ளுவம் என்ற கேள்விக்கு ஈரோடு தமிழன்பன் கொடுக்கின்ற விடைகள் மிக அருமையாக இருக்கும். விடையும் போது வானம் வள்ளுவம், பொழியும் போது மழை வள்ளுவம், எரிக்க வேண்டியதை எரிக்க தவணை கேட்காத நெருப்பும், அற்ப ஆயுளில் முடிந்து போகாதபடி அறத்தின் சுவாச பைக்கு அவசியமாகும் காற்றும் வள்ளுவம். இப்படி வானமும் வள்ளுவம், நெருப்பும் வள்ளுவம், பஞ்சபூதங்களும் வள்ளுவம் என்று ஒரு வியந்து வள்ளுவத்துக்கான ஒரு இடத்தை வந்து அவர் தன்னுடைய கவிதைகள்ல கொடுத்திருக்காரு. அடுத்து விளைமாதர்கள் வள்ளுவரிடம் கேட்கின்ற கேள்விகளாக சில கேள்விகளை அவர் எழுப்பியிருக்காரு. வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற ஒரு கட்டுரை ஒரு அறத்து அற ஒரு அதிகாரத்தை வந்து வள்ளுவர் படைத்திருக்கின்றார். விளைமாதுகளை பற்றியும் அவர் வந்து படைத்திருக்கின்ற அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் நெருடலை தரக்கூடியதாகவே இருக்கும். ஆனா வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. அதனால அதை மிகப்பெரிய ஒரு குற்றமாக நாம பார்க்கவே முடியாது. விளைமாதர்கள் வள்ளுவரிடம் கேட்ட கேள்விகள் கேட்பதாக ஒரு கற்பனை அவர் செய்திருப்பார். விளைமாதர்கள் வள்ளுவரிடம் கேட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை வந்து முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த வினாக்கள் வந்து ஒரு நியாயமான வினாக்களாக இருக்கு. இந்த வினாக்களுக்கு வள்ளுவரிடம் விடை இல்லை என்பதையும் வள்ளுவராகவே இவரே நின்று வந்து அதுக்கான பதில் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். வள்ளுவர் எதிர்பார்க்கவில்லை, வினாக்குறிகளாக இரண்டு விளைமாதர்கள் நின்றனர் அவர் முன். இது வந்து ஒரு நாடக பாணியில இந்த காட்சியை வந்து நம்ம பார்க்கலாம். எங்களுக்கும் ஒரு அதிகாரம் ஒதுக்கியதற்கு நன்றி ஐயா, விளைமாதர்கள் வள்ளுவரிடம் பேசுகிறார்கள். வள்ளுவர் கண்கள் வந்தவர்கள் அமர்வதற்கு அனுமதியை உச்சரித்தன. தீட்டுப்படாதல்லவா உங்கள் வீட்டு திண்ணை, இப்படி கேட்டபடி அமர்ந்தனர் இருவரும். மனைத்தக்க மாண்பு இல்லாத இனம் எங்களுடையது, கற்பெண்ணும் திண்மையை உடைத்து நொறுக்கிய சமுதாயம் எங்களுடைய பெருந்தக்கவா எப்படி ஏற்றுக்கொள்ளும்? மாய மகளிர் என்று எங்களை வருணித்த வள்ளுவரே, எங்கள் அனுபவம் உங்களுக்கும் உண்டோ? உடம்பை காயம் என்றது உங்களை விட எங்களுக்குத்தான் அதிகம் பொருந்தும். காமுகர் செய்யும் காயங்களால் ஆன காயங்கள் எங்களுடையவை. நாங்கள் செத்த பிறகும் எங்கள் காயங்கள் வாழும், நியாயங்கள் கேட்கும். ஐயா, நீங்கள் சொன்னது போல் எல்லாம் விற்கிறோம், எனினும் இதயத்தை விற்பதில்லை. அதனால்தான் எங்கள் முயக்கம் பொய்மை முயக்கமோ? ஆடவர் எம்மை அணைப்பது மட்டும் அன்பு முயக்கம். அந்த கேள்விகள் என்னன்னா, எங்களை நீங்க அடிக்க குறை சொல்லிட்டே இருக்கீங்களே, எங்களை பத்தினா எங்களுடைய இயல்புகள் எல்லாம் நீங்க சொன்னீங்களே, எங்களிடம் வரும் ஆண்களினுடைய இயல்புகளை நீங்கள் சொல்ல தவறிவிட்டீர்களே. இதுதான் வந்து அந்த விளைமாதர்கள் வள்ளுவரிடம் கேட்கின்ற கேள்வியாக ஈரோடு தமிழன்பன் முன்வைக்கிறார். அப்பொழுது அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த வள்ளுவர் மீது அவர் கொண்டிருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் அதிகம். ஆனால் வள்ளுவத்திலும் ஒரு சில இடங்கள் இவருக்கு நெருடலாகவே இருந்திருக்கு. அதை வந்து தன்னுடைய படைப்புகள்ல அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு படைப்பாளன் எப்பொழுதுமே வந்து தனக்கு பற்றானவற்றை மட்டுமே போற்றி பாடுகின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஒரு சமமாக அனைத்து ஒரு குற்றத்தையும் சரி சரியையும் சரி எல்லாத்தையுமே ஒரு சமமா பாக்குற ஒரு மனோபாவம் ஒரு படைப்பாளனு கட்டாயமா இருக்கும். ஒரு நியாய தராசாக ஒருவர் நின்று ஒருவர் விஷயத்தை அவங்க அலசணும்ன்றத இந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஆக விளைமாதுகள் இப்படியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வள்ளுவரே திணறுவது போல ஈரோடு தமிழன்பன் வள்ளுவர் நிலையில் நின்று திணறுவார். பிணங்களை வாடகைக்கு எடுக்க கையில் பணத்தோடு திரியும் உம்மினம் வழியாவது பற்றி பதற்றம் அடையும் குரட்பாக்களை கூப்பிட்டு கேளும், எந்த விளைமாது சதைவிற்று முதலாளி ஆனால் என்று. அதாவது விளைமாதுகள் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து நேர்மை இல்லை, அவங்களோட மயக்க அவங்களுடைய அன்பு அவங்களுடைய அணைப்புல அன்பு இருக்காது, இப்படி எல்லாம் குறைகள் சொல்லிக்கொண்டே வருகின்ற இடத்துல எல்லாம் அவங்க வந்து பதில் சொல்லிட்டே வராங்க. அப்போ அவங்க அந்த கேள்விகளை வந்து திருப்பி முன்வைக்கிறாங்க. நாங்கெல்லாம் என்ன மாட மாளிகைகள் கட்டவா நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றோம், அப்படி இல்லைல்ல, அதைதான் இங்க பதிலாக முன்வைக்கிறார். பிணங்களை வாடகைக்கு எடுக்க கையில் பணத்தோடு திரியும் உம் இனம் வழியாவது பற்றி பதற்றம் அடையும் உம் குரட்பாக்களை கூப்பிட்டு கேளும், எந்த விளைமாது சதை விற்று முதலாளி ஆனால் என்று. எந்த விளைமாது இரவுகளை விற்று கிழக்கை கிரயம் செய்து கொண்டாள் என்று. எந்த விளைமாது தன் மகளுக்கு குபேரன் வீட்டில் சம்பந்தம் பேசினாள் என்று. எழுந்து புறப்படும் முன் இருவரும் கூறினர், நீங்கள் ஏதும் பேசாமல் நாங்களே பேசிக் கொண்டிருந்து விட்டோம், தவறில்லை என்று தங்கள் மனதிற்கு பட்டதால் உங்கள் குரட்பாக்களை கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவற்றோடு நிறைய பேச வேண்டியிருக்கிறது, விடை பெறவா நாங்கள்? வள்ளுவரின் கண்கள் அவர்களுக்கு விடையளித்தன, விடையளிக்க முடியாமலேயே.
இருக்கும். பிழை மாதாக, பிழை மாதின் மனதின் சாட்சியாக ஈரோடு தமிழன்பன் நிற்கின்றார். வள்ளுவத்தின் மனதின் சாட்சியாகவும் அவரே நிற்கின்றார். ஆக கேள்வியும் தமிழன்பனே, விடையும் தமிழன்பனே. இது ஒரு ஓரங்க நாடகம் போலதான் இந்த பிழைமாது கேட்கும் கேள்விகள் கவிதையை வந்து நான் பார்க்கறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த நூலை பற்றி அவர் பேசுற இடத்துல ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. நான் வந்து இந்த நூலை ஒரு படைப்பின் மீதான படைப்பாகத்தான் படைத்திருக்கின்றேன். ஏன் வந்து ஈரோடு தமிழன்பனுக்கு கேள்விகளுக்கு விடைகள் வந்து உரைகள்ல கிடைக்கல அப்படின்றதுக்கான அது பதிலையும் நாம வந்து ஒரு கவிதை தலைப்புல கட்டாயமா பார்ப்போம். ஏன்னா நிறைய பொருள்கள் வந்து தவறாக பொருள் கொள்ளப்படுகின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் இந்த கவிதை நூல், இந்த வணக்கம் வள்ளுவ நூல்ல வந்து முன் வச்சிருக்கார். பொருள்களின் பெயர்களில் பொருள்கள் இல்லை. ஆம், ரோஜாவின் பெயரில் ரோஜா இருக்காதுதான். தண்ணீர் எனும் பெயரை பிழிந்தால் ஒரு சொட்டு தண்ணீரும் தராதுதான். ஆனால் பொருளில் இருக்கும் பொருள் தெரிந்தாலும் பொருள் தெரியாது என்றாய் நீ. ஏனெனில் பொருளின் பொருளை மறைக்கும் பொருள்கள் மெய்ப்பொருளின் மேல் பொய்ப்பொருள்களை அடையடையாய் கட்டி தாமே மெய்ப்பொருள் என மறுட்டும் காலத்தை கையகப்படுத்தும் முயற்சிகளில் முனையும். பரிமேலழகரும் நச்சினார்க்கினியரும் எல்லாருமே வந்து குறளுக்கு உரை சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த உரைகள் வந்து உண்மை பொருளை எடுத்து சொல்லவில்லையோ என்ற ஒரு வருத்தம் வந்து நம்மளுடைய கவிஞருக்கு இருந்திருக்கு. அத சில இடங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வள்ளுவத்தை வந்து மக்கள் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இதற்கு உரை சொன்னவர்கள் வந்து இந்த உரையை வந்து வள்ளுவருடைய இடத்திலிருந்து சொல்லவில்லை, அவர்களுடைய மனம் என்ன நினைத்ததோ அதை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து தமிழன்பனுக்கு இருந்திருக்கு. வள்ளுவருக்கு பொருள் சொல்ல வந்தவர்கள் வள்ளுவருக்கு பொருள் பரிமேல் அழகர் என்றார்கள். வள்ளுவருக்கு பொருள் மணக்குடவர் என்றார்கள். வள்ளுவருக்கு பொருள் மற்றையவர்கள் என்றார்கள். வள்ளுவருக்கு பொருள் வள்ளுவர் என்று இல்லை என்று ஆனபின் வள்ளுவரை நான் ஏன் படிக்க வேண்டும்? ஏன் இந்த வருத்தம் அவருக்கு இருக்குன்னா, நிலாவுக்கு அர்த்தம் சொன்னார்கள் முகம் என்றும் முறுவல் என்றும் கண்ணம் என்றும் புரிந்து நிலா என்னவென்று புரியாமல் போனது. கடல் என்பதற்கு கருத்துரை கேட்டேன் கவிதை காதலி உள்ளம் உப்புத்திடல் கப்பல் வீதி இப்படி கடல் எனக்கு தெரியாதபடி கண்டதை கொட்டி மூடிவிட்டனர். பூ என்ன என்பது எனக்கு புரிந்த போதும் பொருள் சொல்ல வந்தவர்கள் குழந்தைகள் கள்ளம் குமரிகள் சிரிப்பு வண்டின் படுக்கை மதுக்கிண்ணம் வாச விடுதி என்னென்னவோ சொல்லி பூவுக்கு நெடுந்தொலைவில் என்னை இழுத்து கொண்டு போய் நிறுத்தினார்கள். அம்மாவை அர்த்தப்படுத்தி வார்த்தைகளால் கூறு போட்டு கொடுத்தார்கள். இப்படித்தான் வள்ளுவருக்கும் பொருள் சொன்னார்கள் என்ற ஒரு ஒரு வேதனை தோணியை வந்து அவர் முன்வைக்கிறார். அப்போ வள்ளுவம் வள்ளுவர் என்ன சொல்ல விரும்பினாரோ அப்படியாக நம் முன் படைக்கப்படவில்லை. அப்படி படைக்கப்பட்டிருந்தால் வள்ளுவத்திற்கு ஆளால் மதச்சாயம் பூச முனைந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் இவருடைய மிகப்பெரிய வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்றது இந்த கவிதைகளில் நான் புரிந்து கொண்ட ஒரு செய்தி. தண்ணீரின் பொருள் தண்ணீராக இல்லாவிட்டால் அது என் தாகத்தை தணிக்குமா? வள்ளுவத்தின் பொருள் வள்ளுவமாக இல்லாவிட்டால் அது என் ஐயத்தை போக்குமா? அப்படி என்பதுதான் இவரது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு வினாவாகவே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வள்ளுவத்தில் அவர் கண்ட ஒரு குறையை வந்து நட்பை பத்தின ஒரு கருத்துல வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை. அதை வந்து அவர் குறையாகவே இந்த கவிதையில வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. அறிவில்லாதவரிடம் நட்பு கொள்ளாதே, நட்பிற்கு வள்ளுவர் வைக்கும் அளவுகோல் இது. இது சரியல்ல என்பது போலவே ஈரோடு தமிழன்பன் வந்து அந்த கவிதையில சொல்லியிருப்பார். ஏன்னா அறிவுடையவர் பலர் இன்று உண்மையான நட்புடன் பழகுகிறார்களா? இந்த ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டு நம்ம முன்னாடி முன்வைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இவருடைய கவிதைகள்ல மானுட சிந்தனை வந்து அதிகமாக இருக்கு. சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை இருக்கின்றது. சமூக அவலங்களை பற்றிய ஒரு கவலை வந்து இவருக்கு அந்த கவிதைகள்ல நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. தொடக்கத்திலேயே அப்படி ஒரு வருத்தமான ஒரு சிந்தனையை வந்து அவர் முன்வைத்திருப்பார். உன் இரண்டு அடிகளில் வேர் வைத்து வளர்ந்த வெளிச்சம் சூரியனில் நிலவில் நட்சத்திரங்களில் வளர்கிறது, எங்கள் வாழ்க்கையிலும் வளர்கிறது என்று எப்போது நாங்கள் சொல்வோம். மிகப்பெரிய ஒரு வருத்தம் அவருக்கு. ஏன் வந்து இன்னும் வள்ளுவத்தை மக்கள் பின்பற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம். இந்த வருத்தத்தை நிறைய இடங்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. வள்ளுவ வீணை அப்படின்ற ஒரு தலைப்பு, வள்ளுவர் வீணை வாசிக்கிறார். அந்த ஒரு கவிதையில வள்ளுவர் வீணை வாசித்து கொண்டே மாலை நேரத்தில் வந்து உலா போவதாக ஒரு கற்பனை காட்சியை அங்க முன்வைக்கிறார். அந்த கற்பனை காட்சியில அவர் வள்ளுவர் வீணையைத்தான் வாசித்து கொண்டு வந்தார். ஆனா அந்த வீணை வாசிப்பு இன்றைக்கு சமூகத்தில் எப்படி ஒரு அவலக்குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கற்பனையை வந்து இந்த கவிதையில வந்து காட்சியாக படைத்திருப்பார்.
வள்ளுவர் ஒரு மாலை நேரம் வள்ளுவ உள்ளம் அவர் கையில் வீணை வெள்ளம் திறந்து விட்டது. கை குழந்தைகள் கிளுகிழுப்பை அசைக்கும் போது, முதியவர்கள் சிற்றூழில் வெற்றிலை பாக்கு இடிக்கும் போதும் வள்ளுவ வீணை மயக்க வலைகள் பின்னணியில் பின்னியது. வாழ்க்கை தெருக்களின் வழியே மனிதர்களை அவர்களின் கனவுகளில் சந்திக்க புறப்பட்ட வள்ளுவ இசை விழிப்புகளை விதைத்துக் கொண்டே பயணப்பட்டது. ஆக வள்ளுவர் இப்பொழுது வீதிதோறும் செல்கின்றார். வீணை கொப்பளிக்க வள்ளுவர் விரல்கள் கொப்பளிக்க, பண்ணெல்லாம் புண்ணாகி வலிக்க, பசியில் வறுமையில் கிடப்பவர்கள் முனகல்கள். ஒரு மழலையுடைய இன்பத்திலேயோ, ஒரு முதியவருடைய அந்த பாக்க இடிக்கிற அந்த உரல் ஓசையிலேயோ அவருக்கு அவர் வந்து அந்த ஒரு துன்பத்தை அவர் பார்க்கல. ஆனா வீதிகளில் வரும்பொழுது ஆங்காங்கே பசியும் அவள ஒலிகளும் முனகல்களும் வள்ளுவ வீணையில் ரத்தத்தை வரவைத்தன அப்படின்றத இங்க குறிப்பிடுறார். மேலும் வேகும் தங்கள் இறப்பைக்குள்ளே விழுந்து வெளியேற முடியாத மனிதர்கள் நரம்புகளும் நாதமும் சீறி சிவக்க சமாதானப்படுத்த முடியாத வள்ளுவர் செவிகளில் கயவர்கள் கொடிர்கள் உடைபடும் ஓசை. நட்சத்திர விடுதிகளில் அலங்காரம் செய்யப்பட்ட இரவு மதுக்கோப்பைகளில் வழிந்தது. கிதார் தபலாக்கள் இசையின் மாமிசத்தை மசாலாக்களில் புரட்டி எடுத்தன. இங்கெல்லாம் வந்து ஈரோடு தமிழனுடைய அவருடைய நடை வந்து இங்கெல்லாம் வந்துருச்சு. தசைகளை வேக வைக்கும் காம வக்கிரம் ஏறிய தலைகளுக்குள் இருந்து மிருகங்கள் புறப்பட்டன. வள்ளுவர் வீணை வைத்திருந்த முத்தங்களும் முறுவல்களும் முரடு தட்டிய ஓசைகளால் சுட்டு தள்ளப்பட்டன. வள்ளுவ இசை விடியலின் மேட்டை தொடும் முன்பே களைத்து போயின அவர் வீணையும் அவர் கைவிரல்களும். ஆக வள்ளுவம் மக்களால் வீணடிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு வேதனை இவருடைய கவிதைகளில் வெளிப்படுகின்றது. வள்ளுவர் சொல்லும் அன்பை பற்றி ஒரு இடத்துல ரொம்ப அழகா கவிஞர் காட்டியிருப்பார். உறவுகளால் ஆகும் அன்பை விட அன்பினால் ஆகும் உறவே உயர்ந்தது. இதுதான் வள்ளுவர் வந்து மனிதனுக்கு சொல்ல விரும்பிய ஒரு கருத்து. அதை தொடக்கத்துல சொல்லியிருப்பார். தாயாய் தந்தையாய் மகனாய் மகளாய் மாமனாய் அத்தையாய் மானுடத்தை வளர்த்தெடுக்க வந்தவர் இல்லை வள்ளுவர். இவ்வுறவுகளில் எல்லாம் இருப்பதும் இல்லாமல் இருப்பதுமான மனுஷியை மனிதனை கண்டெடுக்க வளர்த்தெடுக்க வந்தவர் அவர் இருக்கார். வள்ளுவத்தின் மீது அவர் கொண்ட அன்பு வந்து இந்த கலித்தொகையில ஒரு அழகா ஒரு வரி சொல்லுவாங்க. அன்பெனப்படுவது தன் கிளை சேராமை. அதாவது தான் யார் மீது அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த உறவுக்கு எந்த வகையிலுமே தீமை நடக்காம பாத்துக்கணும் அப்படின்றதான். ஆக வள்ளுவரின் மீது இவர் வைத்திருக்கின்ற அன்பு, வள்ளுவத்தின் மீது இவர் கொண்டிருக்கின்ற அந்த பாசம், அதை மானுடர்கள் பயன்படுத்தாமல் போகின்ற ஒரு நிலை இருக்கின்றதே அப்படின்ற ஒரு வருத்தத்துல வள்ளுவத்தின் மீதான தன்னுடைய அன்பை இவ்வளவு அழகா அவர் வெளிப்படுத்தியிருக்காரு தமிழன். நட்பு குறித்து அவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியும் வந்து மிகவும் யோசிக்கத்தக்கதாக இருக்கு. நட்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவற்றவரிடம் நட்பு கூடாது அப்படின்னு வள்ளுவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருப்பார். இதுல வந்து தமிழன்பனுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அறிவுள்ளவர்களுடைய நட்பு பல சமயங்கள்ல பெரிய பெரிய ஆபத்துக்களை கொண்டு வந்துருது, ஒரு மனிதனுக்கு வந்து அது நிம்மதியை கொடுப்பதில்லை அப்படின்றதுனால அதை இன்றைய நடைமுறையில அவர் வந்து வள்ளுவரிடமே அதை வந்து ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. வள்ளுவராகவே அவர் மாதிரி அதுக்கு பதிலும் சொல்றாரு. இறுதியில் வள்ளுவர் வருந்துவது போலவே அந்த கவிதையை அவர் முடிக்கின்றார். இன்றைய நாட்கள்ல நட்பின் அவலம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா மனித மனம் வந்து சுயநலத்துல வந்து விகாரப்பட்டிருக்கு. இந்த விகாரப்பட்ட ஒரு சூழல்ல மனிதன் எப்படி இருக்கின்றான், அவனுடைய இயல்புகள் என்ன என்பதை தமிழன்பன் அவருக்கே ஒரு நடையில தெரிவிச்சிருப்பாரு. ஒருவருக்கும் தெரியாமல் ஒருவர் சட்டை பையில் ஒருவர் போய் உட்கார்ந்து சில்லறை சுருட்டும் மனிதர்கள் வெளியே வந்ததும் பிசுராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் கட்டுமானம் செய்த உதாரணத்தை எட்டி உதைத்தார்கள். பார்க்காத ஒரு நட்புக்கு இன்றைய வரைக்கும் நம்ம பிசுராந்தையாரையும் கோப்பெருஞ்சோழனையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அடுத்தவர் சட்டை பைக்குள் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு சில்லறை சுருட்டுகின்ற ஒரு நட்பத்தான் இன்னைக்கு பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மனிதம் வந்து விகாரப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். குற்றச்சாட்டுன்னு சொல்றத விட நடப்பியலை அவர் எடுத்து சொல்றாருன்னு தான் சொல்லணும். நட்பாவது வெங்காயமாவது நமக்கவரால் என்ன லாபம் என்பவர்கள் வள்ளுவ வாசகத்தின் உள்ளே புகுந்து இதயங்களை இணைக்க அவர் தயாரித்து வைத்த ஈரச் சங்கிலியை சிதைத்தனர். இப்படியான ஒரு நட்பை எல்லாம் பார்த்த பிறகு வள்ளுவர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வள்ளுவர் புறப்பட்ட போது கற்ற முட்டாள்களும் கெட்டவர்களும் அவர் புகழ் கடலை கையகல குட்டையாக சுண்ட வைத்து ஆவியாக்கிவிட அவசரப்பட்டனர்.
வள்ளுவரே வந்து இப்படி ஒரு நட்பை சொல்லிவிட்டோமே என்று இந்த காலத்துல இருந்தோம்னா வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்றத வள்ளுவர் வருந்தினார் அப்படின்ற ஒரு கவிதை தலைப்புக்குள்ள அவர் வந்து எடுத்து காட்டியிருக்காரு. அவருக்கு தமிழன் பண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கு, வள்ளுவரின் எழுத்தாணி எனக்கு கிடைக்குமா அப்படின்றது. அந்த ஆசைக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு காரணம் கூட ரொம்ப அழகா இருக்கும். மனத்தில் கருத்தரிப்பார் வள்ளுவர் ஏட்டில் ஈன்றெடுக்கும் எழுத்தாணி இரு தாயாருக்கு பிறந்த ஒரு சே குரல் பணுவல் அப்படின்னு அத ஏன் அந்த எழுத்தாணி அவர் விரும்புறாருன்றதுக்கான காரணத்தை அவர் சொல்லியிருப்பாரு. சில வரிகள் வந்து படித்த உடனே புரியல, படிக்க படிக்கதான் புரிஞ்சுது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஒரு இது ஒரு தவ மாதிரி இந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த தவத்தில் அவர் மூழ்கி இருக்கும் பொழுது அவர் கண்ட காட்சிகள் எல்லாம், அவர் படைத்த வாசகங்கள் எல்லாம், நாமும் அது போன்ற ஒரு தவத்தில் இந்த நூலில் மூழ்கி இருக்கும் போது மட்டுமே நம்மால் வந்து உணர முடியும் என்பதையும் இங்கே நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன். வீணைக்கு வருமுன் இசை இருந்த இடம் அப்படின்னு ஒரு ஒரு நாலு புள்ளி எங்கே அப்படின்னு கேட்பது போல இருக்கு. இது கூட ஒரு அழகான ஒரு கற்பனை தான். வள்ளுவர் வந்து உனது குரலில் வாழும் முன் உன் வார்த்தைகள் எங்கிருந்தன, வரும்போது அவை கொண்டு வந்தது என்ன, வந்த பின் உன்னிடம் அவை பெற்றது என்ன, விளக்கிற்கு வருமுன் வெளிச்சம் இருந்த இடத்திலா, வீணைக்கு வருமுன் இசை இருந்த இடத்திலா, நெருப்புக்கு வருமுன் வெப்பம் இருந்த இடத்திலா, எங்கிருந்தன உன் வார்த்தைகள். அதாவது ஒரு இசையானது இந்த அந்த இசை கருவியில் வழியாக வெளிவருவதற்கு முன்பு அந்த இசை எங்க இருந்தது. இதே போலதான் வள்ளுவ குரலில் அந்த வார்த்தைகள் வருவதற்கு முன்பு அந்த சொற்கள் எங்கே இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வள்ளுவம் வருவதற்கு முன்பு அந்த சொல்லாடல்கள் எல்லாம் எங்கு இருந்தன அப்படின்ற ஒரு பதிலையும் அவர் வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. அறம் ஆரத்தி எடுத்தது, பொருள் பொட்டு வைத்தது, இன்பம் இனிப்பு வழங்கியது, உன் வாசலுக்கு வார்த்தைகள் வந்தபோது எங்கிருந்து வந்தது அப்படின்ற பதில், கதாபாத்திரங்களை சுமந்து சுமந்து கழுத்து சுளுக்கி போன வார்த்தைகள், காப்பியங்களின் கதவுகளை திறந்து ஓடி வந்தன உன்னிடம், காப்பியத்தில் சிறைப்பட்டு இருந்ததாம், கற்பனைகளால் உடம்பு வீங்கிவிட்ட சொற்களும் கூடவே அவற்றுடன் ஓடி வந்தன. ஆக சில இலக்கியங்கள் வந்து வெறும் கற்பனைகளை அதிகமாக கொண்டிருக்கும், அந்த அந்த கற்பனைகளிலிருந்தும் சொற்கள் வந்து விடுபட்டு வள்ளுவனிடம் சேர வந்திருக்கிறது. அதுதான் அவருக்கான அந்த கேள்விக்கான பதில். இசை இருந்த இடம் எங்கே, உன்னுடைய குரலில் வருவதற்கு முன்பு சொல் இருந்த இடம் எங்கே அப்படின்னா, காப்பியங்களிலும் புராணங்களிலும் பதுங்கி கிடந்தன, உன்னுடைய வார்த்தை உன்னுடைய வார்த்தையில் இருக்கின்ற உண்மையை நேர்மையை நம்பி அவை அங்கிருந்தும் இருந்து விடைபெற்று உன்னிடம் வந்தன. இதுதான் கவிஞருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கு. இதெல்லாம் ஒரு அழகான கற்பனை. அதாவது முழுக்க முழுக்க வள்ளுவத்தையே வந்து நினைச்சு நினைச்சு அவர் எழுதியிருக்காரு. அதனாலதான் அந்த வள்ளுவத்தை பல கோணங்கள்ல வந்து அவர் தொடர்ந்து பேசிட்டே வந்திருக்காரு. ஆனா அந்த வள்ளுவத்தை இன்று மனிதர்கள் வந்து பின்பற்ற தவறிவிட்டார்களே என்ற ஒரு வருத்தம் வந்து அவருடைய அந்த இறுதி கவிதையில வந்து மிக ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. அகமும் புறமும் அன்றும் இன்றும் அப்படின்ற ஒரு கவிதை தலைப்புக்குள்ள அன்றைக்கு எப்படி வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிரு நம்ம இருந்தோமோ, தீதும் நன்றும் பிறர்தர வாரான அவரவர் செயலுக்கு அவரவர் பொறுப்பெடுத்து கொண்டோமோ, அந்த நிலைகளெல்லாம் இன்னைக்கு இல்ல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை வந்து அவர் அந்த கவிதைகள்ல வந்து வெளிப்படுத்துறாரு. எல்லா குற்றங்களுக்கும் மனிதன் வந்து அடுத்தவரை வந்து காரணம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அழகான ஒரு வாசகம் இருக்கும். மனிதன் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீதிபதி ஆகிறான், தன்னுடைய தவறுகளுக்கு வக்கீல் ஆகிறான் அப்படின்னு. அவன் செய்யற தவறுக்கெல்லாம் அவன் வாதாடுவான், மற்றவங்க தவறுக்கெல்லாம் அவனே நீதிபதியாய் தீர்ப்பு சொல்லிடுவான். இப்படி வாழ்கின்ற இந்த மனிதர்களுக்கு நடுவே இந்த வள்ளுவம் படுகின்ற பாடம், அன்றை மக்கள் சொன்ன சொற்களும் வந்து இன்னைக்கு காணாம போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வருத்தம் துணிக்கதான் இந்த கவிதையில அவர் பேசியிருக்காரு. பனி இமய உச்சியில் தமிழக கொடிகள் காற்றின் நாக்குகளாகி திசைகள் கேட்க கண் சிவந்த தமிழனின் கதைகளை உச்சரித்தன. எனினும் தொல்காப்பிய திணை துறைகளில் தமிழனின் வெற்றி பெரும்பாலும் தமிழனின் மீதாகவே இருந்தது பற்றிய வெட்கமும் வேதனையும் மறைந்து நின்றன. அந்த பழங்கதைகள் எல்லாம் இன்று வெறும் கதைகளாகவே காணாமல் போகிவிட்டன அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இங்கு வெளிப்படுது. உலக மனிதர்களை உருக்கி வார்க்கத்தான் வள்ளுவம், ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பதில் வந்து இங்க வைக்கிறாரு. அர்த்தங்களை மாற்றி வைத்து வார்த்தையை வாழ்க்கையை அழுக்காக்கி விடுகிறான் மனிதன், தினம் தினம் விடியல் கூட தடுமாறி விடுகிறது. மனிதன் பேசும் மொழிகளில் வெறியும் சுயநலமும் அச்சமும் வீம்பும் இருக்கின்றன, மனிதன் மட்டும் இல்லாமலே போகின்றான்.
ஆக வள்ளுவத்தை இன்று நாம் தொலைத்து விட்டோம். அதை வணக்கம் வள்ளுவத்தின் மூலம் ஈரோடு தமிழன்பன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த கவிதை படிக்கிறப்போ எனக்கு நான் பிச்சைமூர்த்தியோட ஒரு வாழ்க்கை வழித்துணை என்ற ஒரு கவிதை தான் நினைவுக்கு வந்துச்சு. அதுல வந்து ஒரு ஒரு மரத்தச்சன் வந்து ஒரு கைக்கோள் செய்வதற்காக, அதாவது ஒரு கைப்பிடி செய்வதற்காக, ஒரு ஊன்றுகோள் செய்வதற்காக மரங்களை தேடி செல்வான். பலகாலமாகியும் அவனால வந்து அதை செய்து முடிக்க முடியாது, அவன் நினைத்த அளவுக்கு செய்து முடிக்க முடியாது. அப்படி ஒரு முயற்சி தேடிக்கொண்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உறவுகள் எல்லாம் அங்க, இது ஒரு கற்பனை காட்சி தான், அவனுடைய உறவுகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரும். அப்ப வரப்போ அங்க ரொம்ப அழகாக அந்த தேடி கொண்டு வருகின்ற அந்த மனைவி வந்து கேட்பா, மரம் தேடுவதற்கே 3 மாதம் 6 மாசம் என்றால் நீ எப்போ காரியத்தை முடிப்ப, அட மட மச்சானே அப்படின்னு சொல்லி கேட்பான். வேலை என்றால் பழாப்பழத்தில் ஈக்கடி போல இருக்க வேண்டும், உப்பில் நீரில் உப்பாக கரைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லு. அதாவது ஒரு வேலை அப்படின்னா வந்து தொட்டுட்டு போறதுதான் இன்னைக்கு இருக்கிற மனித இயல்பு, அந்த தண்ணியிலேயே கரைஞ்சு போயிடுறியே மட மச்சானே அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனா அந்த தச்சன் சொல்லுவாரு, அந்த தான் நினைத்த அளவுக்கு அந்த கைப்பிடி வர வரைக்கும் தான் விட போவதில்லை அப்படின்ற ஒரு கொள்கையில இருப்பாரு. இறுதியில அவர் கைப்பிடி தயாரிச்சிருவாரு. ஆனா இந்த எது புத்திசாலித்தனம் அப்படின்னு வேலையை பத்தி பேசிட்டு போனவங்களெல்லாம் காலன் கொண்டு போயிருவாரு. ஆனா இந்த தச்சனுக்கு மட்டும், கருமமே கண்ணாக இருந்த தச்சனுக்கு மட்டும் முன் மட்டும் காலம் மண்டியிட்டு அமர்ந்திருக்கும். அது போல ஒரு தச்சன் தான், தச்சனாகத்தான் இந்த ஈரோடு தமிழன் பண்ணியனுடைய கண்களுக்கு முன் நிற்கின்றார். ஏதாவது ஒரு 20 விஷயங்களை சொல்லி போலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, தொட்டு காட்டி விட்டு செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது எந்த வரியுமே என்னால் விட்டு செல்ல முடியவில்லை. எந்த இடங்கள்லாம் கவித்துவம் அதிகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லா வரிக்குமே கவித்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு கவிதைக்கு அழகு கவித்துவம் என்றால் இந்த வணக்கம் வள்ளுவ புத்தகம் முழுவதுமே கவித்துவம் மட்டுமே இருக்கின்றது, நிறைந்திருக்கிறது. யாராவது கவிதை எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்ல ஒரு கவிதை எப்படி இருக்கணும்னு நீங்க திறனாய்வு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வணக்கம் வள்ளுவ புத்தகத்தை ஒரு முறை இல்ல 2 முறை படிச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும், அதில் கவித்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வள்ளுவத்தை பத்தி பேசணும், வள்ளுவத்தை பற்றி அவர் கொண்டிருக்கின்ற அந்த எண்ணங்கள், அதை பற்றி அவருடைய சிந்தனைகள் அத்தனையுமே இந்த நூல்ல வந்து அவர் உருக்கி வச்சிருக்கார். நீரில் உப்பாய் கரைந்திருக்கிறார் வள்ளுவத்தில் அவரை காணாமலே போயிருக்கிறார் தமிழன்பன், வள்ளுவமாகவே மாறி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலை எனக்கு படிக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வேளையில நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விளையாட்டு ஜோர்ல குழந்தைங்க என்ன பண்ணும், பசியை கூட மறந்துட்டு விளையாடிட்டு இருக்கோம், ஆனா அம்மா விட மாட்டான், புடிச்சு இழுத்துட்டு வந்து பாலை கொடுப்பா. முதல்ல அடம் பிடிச்சாலும் அப்புறம் அப்புறம் அந்த குழந்தை அந்த பாலை குடிச்சிட்டே தூங்க ஆரம்பிக்கும். அப்படி தூங்கும் போது அது கண்கள்ல அந்த கடைசி தூக்கம் வர்றப்போ ஒரு கண் பார்வை, அந்த பார்வை மெதுவா திறந்து அவங்க அம்மா ஒரு நிறைந்த ஒரு அன்போட ஒரு பார்வை பார்க்கும் பாருங்க, மனசெல்லாம் அது நிரம்பி இருக்கும். அந்த பார்வை அந்த குழந்தைக்கும் இருக்கும், அம்மாவுக்கும் இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு கால ஓட்டத்துல எல்லாருமே முயன்றமா ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் கொரோனால வந்து யார் என்ன செய்யறோன்னே புரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து எங்களிடமெல்லாம் ஒரு நூலை கொடுத்து இந்த நூலை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன்லயே வேலை, வீட்டுல இருந்தபடியே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம பேச்ச நம்ம வீட்டிலே கேட்க ஆள் இல்லை. அவ யார் பெத்த பிள்ளையோ ஊர்ல இருக்கிற பேச்சாளர்களை எல்லாம் வரவழைச்சிட்டு இந்த தலைப்பை பேசுங்க, இந்த தலைப்பை பேசுங்கன்னு எல்லாம் கேட்பவர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் அந்த செய்திகளை சேர்க்கணும்னு நினைக்கிற முனைவர் பிரியா கிருஷ்ணனுடைய இந்த தமிழ் தொண்டு வந்து உண்மையிலே மிகவும் பாராட்டக்கூடியது. இந்த கொரோனா காலத்திலயும் நம்ம எல்லாம் சிந்திக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா, நூலை பத்தி யோசிக்க வச்சிருக்காங்கல்ல, இது மிகப்பெரிய ஒரு தமிழ் தொண்டு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரை என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்துட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.